வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி களித்தொகை முல்லைக்களி நான்காவது பாடல். ஏற்கனவே களித்தொகையில் மூன்று பாடல்கள் நுண்துதுமியில் பதிவு பண்ணியிருக்கோம். அது கேட்காதவங்க ஒரு முறை கேட்டுட்டு வந்துருங்க. இன்றைக்கி களித்தொகை முல்லைக்களி நான்காவது பாடல் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு குரல் கொடுத்த அனைவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலியை அவங்க குரல் மூலியமாக ஒரு உன்னதமான நிலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்மளைய முல்லைக்களி காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க முல்லை நிலத்துக்கு போகலாம். ஏறுதழுவுதல் களத்தில் நின்று கொண்டிருக்கும் தலைவியும் அவள் தோழியும் பேசிக்கொள்கிறார்கள். தனது தோழிக்கு தலைவி ஆயர்குடியின் தொன்மை பற்றியும் பழமை பற்றியும் கூறுகிறாள். அதன் பிறகு அங்கு வாடியிலிருந்து வெளிவரும் காளைகளை பற்றியும் அதனுடைய வண்ணத்தை பற்றியும் பெருமையாக கூறுகிறாள். தோழி, நமது ஆயர்குடி மிகுந்த தொன்மை கொண்டது. ஆயர்கள் தென்னவனாகிய பாண்டியன் குடி தோன்றிய போதே தோன்றியவர்களடி. அலை பொங்கிய கடல் பாய்ந்து வந்து அந்த மண்ணை கொண்டது என்று சற்று இரக்கம் காட்டாமல் புலிச்சின்னம் கொண்ட சோழனையும் வில் சின்னம் கொண்ட சேரனையும் வென்று அவர்களின் நாட்டில் தன் கெண்டை மீன் சின்னத்தை பொறித்து நாட்டை விரிவாக்கிக் கொண்ட தென்னவன் குடி தோன்றிய போதே தோன்றிய தொன்மையான குடி நம் ஆயர்குடி. தோழி, அதோ அந்த காளை. விண்ணை முட்டும் பனை மரக்கொடியுடைய இறைவன் பலராமன். அவருடைய மேனி பால் போல் வெள்ளை நிறமானது. அவரை போன்ற குற்றமற்ற வெள்ளை நிறம் கொண்ட காளை ஒன்று களத்தில் உள்ளது பாரடி. எப்போதுமே தான் கலந்து கொண்ட போரில் தோல்வியே காணாது பெரிய பெரிய வெற்றி பெறும் பொன்னாலான சக்கரத்தையுடைய திருமகளை மார்பில் தாங்கிய திருமால். அவரை போன்ற கருநிறமுடைய காரைக்காலை ஒன்று களத்தில் உள்ளதடி. உடல் முழுவதும் ஒளி மிகுந்து தரையை தொடும் அளவு தாழும் சடை கொண்டு வெண்பிறையை தனது நெற்றியில் கொண்டு விளங்கும் முக்கன் சிவன் போல அழல் நிறம் கொண்ட குரால் காலை ஒன்று களத்தில் உள்ளதடி. எம்பெருமான் முருகனுக்கும் அசுரன் சூரபத்ரனுக்கும் நடந்த போரில் கடல் நடுவே மாமரமாக நின்ற சூரனை அந்த பெரிய கடலே கலங்கும்படி வேலால் வென்ற முருகனின் நிறம் போல சிவப்பு நிறம் கொண்ட செவலை காளை ஒன்று களத்தில் உள்ளதடி. என்னை போல் பல மகளிரும் வளர்த்த காளைகள் களத்திற்கு வருகின்றன. இந்த சினம் கொண்ட காளைகளை இன்று அடக்கும் அந்த வீரர்கள் யார் என்று காண்போம். இதுபோல எண்ணற்ற காளைகளை சிறப்பாக போர் புரியும் பண்பு கொண்ட அந்த காளைகளை மேக கூட்டம் போல குவித்து மலைக்கு முன்பு இருக்கும் கார்கால மேக கூட்டம் போல சுழன்று சுழன்று தொழுவத்துக்குள் வருமாறு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதன்பின் அந்த காளைகளை பற்றியும் காளைகளை அடக்கினால் கிடைக்கும் பரிசை பற்றியும் செய்தியை பறையறிந்து தெரிவித்தனர். அந்த ஏறுதழுவுதல் களத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மேடை மாதிரி அமைச்சு அது மேலே ஒரு பெரிய பறை வச்சு அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு காளையாக வர வர அந்த காளை எப்படிப்பட்டது, அதை வளர்த்தவங்க யாரு, அந்த எந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அல்ல அதற்கான பரிசு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். பறையடிச்சு அங்கே மற்ற பறை சத்தத்தோட இந்த பறை சத்தை பெருசாக கேட்கும். அந்த விவரங்களை நம்ம கேட்போம். வாங்க. இந்த வெள்ளை காளையை அடக்கியவன் முள் போல கூர்மையான கண்ணின் எயிர் கொண்ட இந்த பெண்ணை பெறலாம் என ஒரு செய்தி சொல்லப்பட்டது. எயிர்னா இந்த படத்தில் பார்க்குறீங்களா, இதுதாங்க. இந்த மாதிரி முள் மாதிரி கூர்மையான கண்ணின் எயிர் கொண்ட ஒரு பெண் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய சொந்த காளை வெள்ளை கலரில் ஒரு காளை வந்துட்டுருக்கு. இந்த வெள்ளை வண்ண காளையை அடக்கினா அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு காரி காளை சினத்தோடு வருது. அதற்கு அந்த அறிவிப்பு கொடுக்குறார் அவர். காரி காளையின் சினத்துக்கு அஞ்சாமல் அதனுடன் போரிட்டு வெல்பவன் பெறும் பரிசு என்ன, ஒளிமிக்க உடலுடைய இந்த மங்கையின் வாரி முடித்த கூந்தலில் நீ உறங்கலாம் என ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அடுத்து வரும் செங்கன் காளையை காட்டி, இந்த செங்கன் காளையை அடக்கியவன் மானை போல மருண்ட விழி கொண்டு அழகாக பார்க்கும் இவளை பெறலாம், அடக்குங்கள் காளையை பெறுங்கள் பரிசை. இந்த மாதிரி அந்த பறை அடித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து காளைகள் வந்துக்கிட்டு இருக்குது, புழுதி கிளம்புது, அந்த இடமே ஒரு அதிர்வோடு இருக்குது. அடுத்தது ஒரு சிவப்பு வண்ண காளை வருது. அந்த இடத்துல
மிகுந்த வலிமை கொண்ட இந்த சிவப்பு காளையின் சினத்தை அடக்குபவன் பெறும் பரிசு என்ன தெரியுமா? மூங்கில் போன்ற தோல் கொண்ட இந்த நீரிழையாளின் தோளில் நீ துயில் கொள்ளலாம் என செய்தி சொல்லப்பட்டது. பறையறிந்து சொல்லி மகளிரை ஆயர்குல மகளிரை முறை முறையாக நிறுத்தினர். அந்த காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? நல்லூர் திருநர் நமக்கு சொல்றாருங்க, ஒரு இரவு நேரத்துல பௌர்ணமி வெளிச்சத்துல நீங்க ஒரு தோட்டத்துக்கு போறீங்க. அங்க ஒரு குளம் இருக்குது. தாமரை மலர்களும் அள்ளி மலர்களும் பூத்து குலுங்கிட்டு இருக்கிற அதுல அந்த பௌர்ணமி நிலாவோட பிம்பம் அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியுது. வெள்ளை கலர்ல பௌர்ணமியோட வெளிச்சம் தெரியுது. அந்த குளத்துல மீன்கள், மீன்கள்னா எப்படி பல வண்ண மீன்கள் அந்த குளத்துல சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த பௌர்ணமி நிலாவோட பிம்பம் குளத்துல படுது பாத்தீங்களா, அது மேல அந்த மீன்கள் நீந்தும் பொழுது பௌர்ணமி நிலா பல நிலாவா மாறிடுது. அந்த அசைவு இருக்கு பாத்தீங்களா, தண்ணீரோட அசைவு, அது வந்து அந்த பிம்பத்தை வந்து ரெண்டு மூணு நாளா உடைச்சதுனால ஒரு 100 நிலா தெரியுதான் தண்ணிக்குள்ள. அதுக்கு மேல பல வண்ண மீன்கள் நீந்திக்கிட்டு இருக்கு. அது இல்லாம தாமரை அள்ளி மலர்கள் பூத்திருக்கு. இந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அதற்போலதான் அந்த ஏழு திருவதல் களத்துல அந்த ஆயர்குல மகளிர்கள் நின்றுட்டு இருக்காங்களாம். பௌர்ணமியை போல ஒரு பெண் இருக்கா, தாமரை மலர் போல ஒரு பெண் இருக்கா, அந்த வண்ண மீன்களை போல ஒரு பெண் இருக்கா அப்படின்னு யாரை பார்க்கறது யாரை விடுறதுன்னு இல்லாமல் அழகிய பல மகளிர்கள் அங்கே நின்றுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு நல்லூர் திருநாள். அடுத்தது பறை முழங்கியது, பலரும் ஆரவாரம் செய்கிறார்கள். மைந்தர்கள் பிடிப்பதற்காக இன்னும் காளைகள் அவிழ்த்து விடப்படுகின்றன. காளையோட முகத்தில் இந்த மணப்புகை வாசனை புகையெல்லாம் காட்டுது. ஒரு சீறிக்கிட்டு அப்படி வெளியே போகிற மாதிரி அதெல்லாம் காட்டி அனுப்புகிறாங்க. அந்த வாடி வாசல்னு சொல்கிற அந்த தொழுவத்திலேருந்து காளை அந்த களத்துக்குள்ளே பாயுது. அந்த காளைகளின் மேல் ஆயர்குல மைந்தர்கள் வீரமாக தங்கள் மார்பை முன்னிறுத்து பாய்ந்தனர். வேல் போன்ற கொம்புகளால் அந்த காளைகள் தங்களை குத்துவதை பொருட்படுத்தாமல் பாய்ந்தனர். ஒரு வீரன் வெள்ளையாக வந்த ஒரு காளையின் பிடரி மேல் பாய்ந்தான். அப்போது பின்னால் வந்த இளம் காரி காளை, நீல வண்ணத்தில் இருந்த ஒரு காளை அவனை குத்தி தள்ளிவிட்டது. இந்த காட்சி பார்க்க எப்படி இருந்தது எனில், பால் நிலாவை கவ்வச்செல்லும் ராகு என்னும் பாம்பிடமிருந்து அதனை விடுவிக்கும் நீல நிற கண்ணன் திருமால் செய்யும் செயல் போல இருந்தது என்கிறார் நல்லூர் திருநாள். இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரகிரகணம் வந்து பார்த்தீங்களா, அந்த வெள்ளை பௌர்ணமி மாதிரி ஒரு காலை வெள்ளை காலை வந்துட்டு இருக்கான். இந்த இளைஞன் வந்து கருகருன்னு இருக்கான். அது மேலே பாய போகும்பொழுது இந்த ராகுங்கிற பாம்பு அந்த பௌர்ணமி நிலாவை பிடிக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் நம்ம சந்திரகிரகணம்லாம் சொல்லுவாங்க. இதிகாசத்திலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், வேதங்களில் நம்ம புராணங்கள்லாம் அந்த மாதிரி. இந்த இளைஞன் அந்த காளையை பிடிக்க போகிறது, இந்த ராகுங்கிற பாம்பு கருப்பு பாம்பு அந்த பௌர்ணமி நிலாவை பிடிக்க போகிற மாதிரி இருக்கான். அப்போ நீல நிறம் கொண்ட கண்ணன் திருமால் வந்து இந்த பாம்பை தள்ளி விட்டுட்டு அந்த நிலாவை காப்பாற்றுற மாதிரி இந்த காட்சி இருக்குது அப்படிங்கிறாரு நல்லூர் திருநார் அவர்கள். இளங்காரி தோற்றம் கான் பால் மதி சேர்ந்த அரவினை கோல் விடுக்கும் நீல் நிற வண்ணனும் போன் அப்படிங்கிறாரு. அடுத்தது காளைகள் அதிர நிலம் மதிர வருவதை பார்த்து பலர் அது மேல் விழுகின்றனர். பலர் குறிப்பிட்ட ஒரு காளையை பிடிக்க, குறிப்பிட்ட ஒரு ஆயர்குல மகளிரை மணக்க, அவள் வளர்க்கும் காளையை எதிர்நோக்கி அதை பிடிக்க விலகி ஒதுங்கியும் நிற்கிறார்கள். ஒரு இளைஞன் இவ்வாறு ஒதுங்கும் பொழுது சீறி பாய்ந்து வந்த ஒரு காளை அவனை குத்தி அவனது குடல் தரையில் சரியும்படி இடறிவிட்டு சென்றது. இன்னொரு காளை காளையை பிடிக்கும் பொழுது பிடி நழுவி விழுந்து விட்டான். அவன் பின்னால் வந்து கொண்டிருந்த காளை அவனை தாக்காமல் தாண்டி சென்று விட்டது. இது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால், வாள் இல்லாமல் போர்க்களத்தில் நிற்கும் ஒரு வீரமிக்க இளைஞனை எதிரில் நிற்கும் இன்னொரு வீரமிக்க இளைஞன், நீ நிராயுதபாணியாக உள்ளாய், நீ போரிடுவதற்கு தகுதியற்றவன், விலகிச்செல் என்று அவனை விலக்கிவிட்டு செல்வது போல இந்த காளை அவனை தாண்டி சென்றதாக கூறுகிறார் புலவர் நல்லூர் திருநார் அவர்கள். பற இசை அந்த களத்தில் அதிர, உடலில் நாடி நரம்புகளில் வெறி ஏற, ஆயர்குல இளைஞர்கள் சினத்துடன் சீறி வரும் காளை மேல் சினத்துடன் பாய்ந்து பாய்ந்து காளைகளால் குத்துப்பட்டும் காளையின் கொம்புகளுக்கு இடையில் நுழைந்து காளைகளை அடக்கியும் ஆயர் மைந்தர்கள் பல விதத்தில் போராடினார்கள். இந்த காளைக்கும் காளையர்களுக்கும் நடந்த போர் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததெனில், 5 பேராகிய பாண்டவர்களுக்கும்
நூறு பேராகிய துரியோதன சகோதரர்களுக்கும் நடந்த மகாபாரத போர்க்களம் போல இருக்கிறது இந்த களம். கலித்தொகை முல்லைக்களி பாகம் 4 பகுதி 1 இதோட நிறைவு பெறுது நண்பர்களே. அடுத்த பாகத்தில் நம்ம சந்திக்கலாம். இன்னும் கலித்தொகை பாடல் 4 இன்னொரு பகுதி இருக்கிறது, அந்த அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த காணொலிக்கு குரல் கொடுத்த சகோதர சகோதரிகளுக்கு மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. நன்றி.